84 வயதான பிரணாப் முகர்ஜி கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி மூளையில் ஏற்பட்ட இரத்தக்கட்டு காரணமாக டெல்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் ஆழ்ந்த கோமா நிலைக்கு சென்றார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை 5 மணி அளவில் அவர் காலமானதாக அவரின் மகன் அபிஜித் முகர்ஜி ட்விட்டரில் தெரிவித்தார். அவரது மறைவை தொடர்ந்து நாடு முழுவதும் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரணாப் முகர்ஜி மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தனித்துவம் மிகுந்த மகன்களில் ஒருவரை தேசம் இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பிரணாப் முகர்ஜியின் மறைவு இந்தியாவையே வருத்தப்பட வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரணாப் முகர்ஜி நாட்டின் வளர்ச்சியில் அழியாத அடையாளத்தை பதிவு செய்திருப்பதாகவும் அவர் ஒரு அறிஞர், மேம்பட்ட அரசியல்வாதி, அரசியல் மற்றும் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளிலும் போற்றப்பட்டவர் என்று புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். சிறந்த நாடாளுமன்றவாதியும் அரசியல்வாதியுமான பிரணாப் பல ஆண்டுகளாக இந்த நாட்டிற்காக பக்தியுடன் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றியதாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் புகழாரம் சூட்டியுள்ளார். சிறந்த ஆட்சியாளராகவும் கடின உழைப்பாளியாகவும் இருந்த பிரணாப் முகர்ஜியின் மறைவு இந்தியாவிற்கே ஒரு பேரிழப்பு என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இயற்கைக்கு எதிரான போராட்டத்தில் பிரணாப் வென்று காட்டுவார் என நாடே எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் அவரின் மறைவு செய்தி தனது அடிமனதை உலுக்கி எடுப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரணாப் முகர்ஜியின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அவரது இறப்பு செய்தி துரதிருஷ்டவசமானது என்றும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். பிரணாப் முகர்ஜியை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாகவும் ராகுல்காந்தி பதிவிட்டுள்ளார். சிறந்த தலைவர் மற்றும் சிந்தனையாளரை இந்த நாடு இழந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக நெறிமுறைகள் கடைபிடிக்கும் மிகச்சிறந்த தலைவராக பிரணாப் முகர்ஜி விளங்கியதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். அவர் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் அரவணைத்து செல்லுகின்ற மனப்பக்குவம் கொண்டவர்கள். எல்லோரிடமும் அன்பாகவும் இனிமையாகவும் பேசுவார். ஒருவரிடம் கோபப்பட்டால் கூட அதை 5 நிமிடத்தில் மறந்து விடுகின்ற ஒரு தலைவராக திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருந்தார்கள். ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மலைவாழ் மக்கள் எல்லாம் வாழ்க்கை தரத்தில் மேலே வரவேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை தீட்டுவதற்கு டாக்டர் மன்மோகன் சிங் அரசுக்கும், நரசிம்மராவ் அரசுக்கும், அன்னை இந்திரா காந்தி அரசுக்கும், ராஜீவ்காந்தி அரசுக்கும் அறிவுரைகள் கூறிய ஒரு தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள். பிரணாப் முகர்ஜி மறைவுக்கு இந்தியா எழுந்து நின்று மௌனிக்கிறது என்று கவிஞர் வைரமுத்து தனது இரங்கல் குறிப்பில் பதிவிட்டுள்ளார். உழைப்பில் உறங்கா புலி இறுதியாய் உறங்கிவிட்டதாகவும் பாரதத்தின் உயரங்களை வளர்த்தெடுத்த பாரத ரத்னா விடைகொண்டார் எனவும் கூறியுள்ளார். பிரணாப் முகர்ஜி நம் இந்திய நாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் முன்னிறுத்தியவர் என்று தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார். அவரின் ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். இதேபோல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பிரணாப் முகர்ஜி மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பிரணாப் முகர்ஜியின் இறுதிச் சடங்கு இன்று டெல்லியின் லோதி சாலை மயானத்தில் நடைபெறுகிறது. இதில் தமிழகத்தின் சார்பில் திமுகவிலிருந்து TR பாலு MP மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் GK வாசன் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். நடப்பாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ்